இந்த மழைக்காலத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை உடனுக்குடன் சரி செய்து சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. மின்வாரியம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு சீரான மின் விநியோகத்திற்கான அனைத்து வழிவகைகளும் அவர்களுக்கு ஆய்வுக் கூட்டத்திலே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசுடைய தரவரிசை பட்டியலில் 52 மின் பகிர்மான நிறுவனங்களில் தமிழக மின்வாரியம் 46வது இடத்துல வரக்கூடிய ஆண்டுகள் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து மின்வாரியத்தை பொறுத்தவரை முன்னேற்றம் அடையும். முதல் 10 இடங்களுக்குள் தமிழ்நாடு மின்சார வாரியம் இடம்பெறும். நேற்றைய தினம் வடசுநில மின்சாரம் தங்கி ஒரு பெண்மணி ஒருத்தவங்க புதைவிட கம்பி இத்தனைக்கும் அந்த இடத்துல போடப்பட்டிருந்தது, அப்பயும் மின்சாரம் தாக்கப்பட்டது. மத்திய அரசு நிறுவனங்களுக்கு அந்த செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை நம்ம எந்த நிலுவைத் தொகையும் இல்லை. நம்மக்கிட்ட ஏறத்தாழ வந்து இன்றைக்கி வந்து 10 நாட்கள் முதல் 11 நாட்கள் வரை 15 நாட்களுக்கான நிலக்கரி கையிருப்பு இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. காணாமல் போன நிலக்கரி உண்மை, அதற்கான அறிக்கை கொடுத்துட்டாங்க, குழு அமைக்கப்பட்ட அறிக்கை. அது இனிமேல் வந்து அடுத்த கட்டம் தான் சார் பண்ணுவாங்க. எவ்வளோ காணாமல் போச்சு, எந்தெந்த டேட்டில் காணாமல் போச்சுங்கிறதுக்கான அறிக்கை தான் கொடுத்துருக்குறாங்க. எதன் மூலம் எப்படி காணாமல் போச்சுங்கிறது இனிமேல் வந்து விஜிலன்ஸில் தான் அதற்கான அடுத்த கட்ட அவங்களுடைய பணிகள். அது இனிமேல் அந்த மின் கட்டண உயர்வு வந்து எந்த தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்துவது என்பது வந்து ஒழுங்குமுறை ஆணையம் தான் மின்வாரியத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கணும். ஒழுங்குமுறை ஆணையத்துடைய உத்தரவுக்காக மின்வாரியம் வந்து காத்திருக்கு. என்றைக்கு அவங்க உத்தரவு கொடுக்குறாங்களோ அந்த தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும். சார், கட்டண உயர்வு நாங்கள் எந்த மாற்றமும் நாங்கள் சொல்லலையே சார். நீங்களா ஒரு செய்தி போட்ட வேணாம், ஏன்னா வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மின்வாரியம் எந்த நிலைமையில் இருக்குது, இன்னும் நம்ம செய்ய வேண்டிய பணிகள் எவ்வளோ இருக்குது, இப்போ நம்ம எப்படி மேம்படுத்த முடியும். அதனால் அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. நீங்கள் வந்து அது வந்து ஒரு செய்தியாகவே பெருசாக ஒரு பூதகரமாக ஆக்கி விட்டுருவேன். நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய வழிகாட்டுதலின்படி மின்வாரியத்தினுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் ஆய்வுக் கூட்டம் நடந்து முடிந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த பருவமழையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் மின் விநியோகத்தில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகம் செய்வதற்கான ஆய்வுக் கூட்டமும் 2 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளுடைய செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டமும் நடந்து முடிந்திருக்கின்றன. தற்போதைய நிலையை பொறுத்தவரை இந்த மழைக்காலத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை உடனுக்குடன் சரி செய்து சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த 2 நேற்று மட்டும் கணக்கெடுத்ததில் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக, அதாவது வந்து 0 ஒரு 30 நிமிடங்கள் வரை 90 இடங்களிலும், 30 நிமிடங்களுக்கு மேலாக 53 இடங்களிலும், மொத்தம் 143 இடங்களில் மழையால் பாதிப்புகள் ஏற்பட்டு மின் விநியோகத்தில் நிறுத்தம் செய்யப்பட்டு அதன் பிறகு விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு உடனடியாக மின் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. எனவே தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகத்திற்காக குறிப்பாக ஸ்பேர் பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும், உதிரி பாகங்களை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ வந்து மின்கம்பங்கள் வந்து 140,000 மின்கம்பங்கள் தயார் நிலையில் இருக்குது. அதேபோல் மின் கம்பிகளை பொறுத்த வரைக்கும் 9,500 கிலோமீட்டர் மின் கம்பிகள் தயாராக இருக்குது. இன்சுலேட்டர் பொறுத்த வரைக்கும் 300,000 தயாராக இருக்குது. இப்படிப்பட்ட நிலைகளில் மின்வாரியம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு சீரான மின் விநியோகத்திற்கான அனைத்து வழிவகைகளும் அவர்களுக்கு ஆய்வுக் கூட்டத்திலே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இப்போ திருவாரூர், சுசீந்திரம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அதேபோல் மதுரை, இந்த திருக்கோயில்களுக்கான அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கம்பிகள் வந்து யூஜி கேபிளாக மாற்றுவதற்கு ஏறத்தாழ 22 கோடி திட்ட மதிப்புகள் தயார் செய்யப்பட்டு இப்போ டெண்டர் நிலைக்கு வந்திருக்கின்றன. டெண்டர் முடிந்த பிறகு அந்த பணிகள் விரைவாக தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதே போல் வந்து மொத்தம் 316 துணை மின் நிலையங்கள் 2 ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டன. அதில் 242 துணை மின் நிலையங்களுக்கான இடங்கள் கண்டறியப்பட்டு மின்வாரியத்தினுடைய பெயருக்கு இடங்கள் வகை மாற்றம் செய்யப்பட்டு அதில் 138 துணை மின் நிலையங்களுக்கான திட்ட மதிப்பீடுகள் முழுவதுமாக தயார் செய்யப்பட்டு ஏறத்தாழ 7,525 கோடி மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அதற்கான நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு இப்பொழுது டெண்டர் நிலையில் இருக்கின்றன. விரைவாக அந்த டெண்டர் முடிந்த பிறகு அந்த பணிகளும் தொடங்குவதற்கான விரைவாக செய்வதற்கான அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல் ஏற்கனவே மின்வாரியத்தினுடைய காற்றாலை சொந்த உற்பத்திங்கிறது 17 மெகாவாட் இருந்துச்சு. அந்த சில காற்றாலைகள் இயங்க முடியாத சூழலில் இருந்தது. ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, அது பழமையாக இருந்ததுனால சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டன. புதிய காற்றாலைகள் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதில் வந்து ஏறத்தால 17 மெகாவாட் இருந்த இடங்களில் இப்போ 42 மெகாவாட் காற்றாலை மின்வாரியத்தின் மூலம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் வந்து இப்போ அதில் சேர்த்து இப்போ சூரிய மின் உற்பத்தியும் நிறுவுவதற்காக ஏறத்தால வந்து 63 மெகாவாட் அதிலேயே ஹைப்ரிட் போட்டு மொத்தம் 105 மெகாவாட் அளவிற்கு
இரண்டையும் சேர்த்து உற்பத்தி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கான டிபிஆர் வரப்பெற்ற பிறகு விரைவாக அதற்கான டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகளும் தொடங்குவதற்காக விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் சூரிய மின் உற்பத்தி அந்த பூங்கா அமைப்பதற்கான இடங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டு அதில் 3273 ஏக்கர் நிலம் அரசு நிலங்கள் மின்வாரியத்திற்கு வழங்குவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒப்புதலை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த 3273 ஏக்கரும் அந்த இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அந்த இடங்களில் வந்து சூரிய மின் உற்பத்திக்கான பூங்கா அமைப்பதற்கான நிலைகள் இருக்கின்றன என்பதை கண்டறியப்பட்டு அந்த இடங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருந்தால் வகை மாற்றம் செய்வதற்கு விரைவாக அந்த பணிகளை செய்ய வேண்டும், மின்வாரியத்தினுடைய பெயருக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்திலே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த பணிகளும் விரைவாக செய்திட வேண்டும் என்று எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. அதேபோல் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் வந்து நிலக்கரி கையாளக்கூடிய இடங்களில் இரண்டு புதிதாக வந்து அந்த திறனை அதிகரிப்பதற்காக 325 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அது வரக்கூடிய நவம்பர் மாதத்துக்குள்ளே அந்த பணிகள் முடிக்கப்பட்டு அதுவும் பயன்பாட்டில் கொண்டு வருவதற்காக விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வடசென்னை அனல் நிலையம் நிலை 3 பொறுத்த வரைக்கும் 800 மெகாவாட் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டு டிசம்பர் மாதத்திற்குள் அந்த பணிகள் முடிக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் பணிகள் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வருகின்ற டிசம்பர் மாதம் வடசென்னை அனல் நிலையத்தினுடைய நிலை 3 பணிகள் முடிக்கப்பட்டு மாநில முதலமைச்சருடைய திருக்கரங்களால் உற்பத்தியை தொடங்குவதற்கான அந்த திறப்புலாம் நடைபெறுவதற்காக விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசுடைய தரவரிசை பட்டியலில் 52 மின் பகிர்மான நிறுவனங்களில் தமிழக மின்வாரியம் 46வது இடத்துல. அது எந்த வருஷத்தோடு சார்? 2020-21 வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விரைவான பணிகள், அதாவது நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து விரைந்து எடுத்து இன்னும் வந்து நம்முடைய மின்வாரியத்தினுடைய செயல்பாடுகளும் அதே போல் அதனுடைய நிலைகளும் விரைவுபடுத்தக்கூடிய அளவு, அதாவது மேம்படுத்தக்கூடிய வகையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வரக்கூடிய ஆண்டுகள் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து மின்வாரியத்தை பொறுத்தவரை முன்னேற்றம் அடையும். முதல் 10 இடங்களுக்குள் தமிழ்நாடு மின்சார வாரியம் இடம்பெறும். சார், பொதுவாக காற்றாலை, சூரிய மின் உற்பத்தி, அதே போல் வந்து ஹைட்ரோ, இந்த 3 வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதே ஏற்கனவே திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் மாநில முதலமைச்சர்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்பின் அடிப்படையில் தான் 20,000 மெகாவாட் வந்து சூரிய மின் உற்பத்திக்கான அந்த அறிவிப்புகள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டு இப்போ 6,000 மெகாவாட் அளவிற்கான அறிவிப்புகளே வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே போல் 7,500 மெகாவாட் வந்து ஹைட்ரோவில் உற்பத்தி செய்வதற்கான முதல்கட்ட ஆய்வுப் பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. அந்த ஆய்வுப் பணிகள் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்ற ஆய்வு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நேற்றைய தினம் வடசென்னையில் மின்சாரம் தாக்கி ஒரு பெண்மணி ஒருத்தர் இருக்கிறாங்க, புதைவட கம்பி தனிக்கு அந்த இடத்துல போடப்பட்டிருந்தது, அப்பயும் மின்சாரம் தாக்கப்பட்டது. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் வேண்டுகோளாக சொல்கிறேன். நிறைய இடங்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் ஏற்பட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயரங்கள் ஏதாவது பாதிப்பு வந்தால் கூட மின் விபத்தால்னு போடுறீங்க. அது நடக்கிறது மின் விபத்து தான், அது மின்வாரியத்தினுடைய மின் விபத்து. அந்த இங்கே இருக்க நம்முடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய இடங்கள் நீ போட்டுறீங்க. நேற்று நடந்த இந்த சம்பவங்கள் வந்து நம்மளோட லைனை ஆஃப் பண்ணி வச்சதுக்கு பிறகும் கூட ஸ்ட்ரீட் லைட்லேருந்து அந்த தண்ணி ஏற்கனவே அந்த இடத்துல தண்ணி அதிகமாக இருந்திருக்கு. ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் பண்ணாத காரணத்தினால வந்து அந்த சப்ளைலேருந்து வந்த கசிவு தானே தவிர அதுவும் வந்து வரக்கூடிய காலங்களில் இப்போ மாநகராட்சியினுடைய நிர்வாகத்துக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டா கூட ஸ்ட்ரீட் லைட் அவங்க ஆஃப் பண்ணும், அந்த அதில் சப்ளை போயிட்டு இருக்கும்போது அதனால் ஏற்பட்ட அது பாதிப்பு தான். இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய மதிப்புக்குரிய சிஎம்டி அவர்கள் வந்து ஆணையர்கிட்டையும் பேசியிருக்காங்க, இனி வரக்கூடிய காலங்களில் அது போன்ற சூழலும் இணைந்து அந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல. மத்திய அரசு நிறுவனங்களுக்கு அந்த செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை என்றது 13 மாநிலங்களில் பட்டியலிருந்து தமிழகமும் இடம்பெற்றிருந்தது, எப்போ அவங்க சார்? வெறும் 67 கோடி தான் சார் நம்ம கொடுக்கணும். நான் ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆப்பில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பாக்கி இருக்குன்னு போடுறாங்க. நம்ம விடுவித்த தொகைகள் வந்து அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்குங்கிறத பதிவு செய்வதற்கான அந்த வழிமுறைகள் அதில் இல்லை. அது வந்து நம்முடைய மின்வாரியத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதற்கான அந்த வகைகளும் செய்ய வசதிகளும் செய்யப்படணும்னு நம்ம எடுத்து சொல்கிறோம். நம்ம கொடுத்த அமௌண்ட்டு அவங்க எடுத்துக்கிட்டதுக்கு அதிலிருந்து எடுக்கணும் இல்லை, அந்த இதில் நிலை இல்லாமல் இருக்குது. அது வரக்கூடிய காலங்களில் சரி செய்யப்படும். இப்போ வந்து நம்ம எந்த நிலுவைத் தொகையும் இல்லை. நம்மக்கிட்ட ஏறத்தாழ வந்து இன்றைக்கி வந்து 10 நாட்கள் முதல் 11 நாட்கள் வரை 15 நாட்களுக்கான நிலக்கரி கையிருப்பு இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. நிலக்கரி நம்மக்கிட்ட சொந்தமாக கையிருப்பு இருக்குது. அதற்கான நடவடிக்கை முன்னாடி எடுத்திருக்கோம் நம்ம.
ஆமாம் சார். இல்லை கோல் மிஸ்ஸிங் வந்து அது அதற்கான ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க. முதல் கட்டம் வந்து துறை ரீதியாக ஒரு குழு அமைச்சோம், அந்த குழு வந்து அதற்கான அறிக்கையை கொடுத்துட்டாங்க. எந்த விதமான பாதிப்புகள் வந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ அடுத்து வந்து வாரியத்தின் மூலமாக வந்து விஜிலன்ஸ் தான் சார், விஜிலன்ஸுக்கு கொடுக்க போகிறோம். அவங்க தான் வந்து ஏற்கனவே அது சம்மந்தப்பட்ட ஆய்வுகளை அந்த இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ மின்வாரியத்தின் மூலம் காணாமல் போன நிலக்கரி உண்மை அதற்கான அறிக்கை கொடுத்துட்டாங்க. குழு அமைக்கப்பட்ட அறிக்கை அது இனிமேல் வந்து அடுத்த கட்டம் தான் சார் பண்ணுவாங்க. எவ்வளோ காணாமல் போச்சு, எந்தெந்த டேட்டில் காணாமல் போச்சுங்கிறதுக்கான அறிக்கை தான் கொடுத்துருக்குறாங்க. எதன் மூலம் எப்படி காணாமல் போச்சுங்கிறது இனிமேல் வந்து விஜிலன்ஸில் தான் அதற்கான அடுத்த கட்ட அவங்களுடைய பணிகள். அது நமக்கு என்னென்ன பணியிடங்கள் அவசர தேவைகள் இருக்குங்கிறத நம்ம கணக்கிட்டு அனுப்பியிருக்கோம். அதற்கான அனுமதி வரப்பெற்ற பிறகு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை அதில் இருக்கும். இல்லை குறிப்பிட்ட பணிகள் வந்து டிஎன்பிசி பண்ணுவாங்க, குறிப்பிட்ட பணிகள் வந்து வாரியம் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ப தான் இதெல்லாம் அரசு வந்து டிஎன்பிசி பண்ணணும்னு ஏற்கனவே உத்தரவுகள் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த உத்தரவு தான் நம்மளையும் பின்பற்ற போகிறோம். அந்த ஏற்கனவே தமிழ்நாடு அரசு என்னென்ன உத்தரவுகள் வந்து அந்த டிஎன்பிசி மூலமாக எந்தெந்த பணியிடங்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த நடைமுறை தான் மின்வாரியம் பின்பற்றுகிறது. சரி, ஏற்கனவே டாஸ்மா அமைப்பு வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளபடியே அந்த வழக்கு வந்து லீகல் மெம்பர் இருந்தால் தான் வந்து அந்த கட்டண உயர்வு சம்மந்தமானங்கிறது ஒரு தவறான கருத்து. லீகல் மெம்பர் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படி வந்து விதிகளும் கிடையாது. ஆனால் ஒரு தவறான கருத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு தடை வாங்கியிருந்தாங்க. மேல்முறையீடு செய்யப்பட்டு நேற்று அந்த அதற்கும் வந்து மின்வாரியத்தின் மூலமாக இடைக்கால தடை வாங்கப்பட்டிருக்கின்றன. எனவே இனிமேல் அந்த மின்கட்டண உயர்வு வந்து எந்த தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்துவது என்பது வந்து ஒழுங்குமுறை ஆணையம் தான் மின்வாரியத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கணும். ஒழுங்குமுறை ஆணையத்துடைய உத்தரவுக்காக மின்வாரியம் வந்து காத்திருக்கு. என்றைக்கு அவங்க உத்தரவு கொடுக்குறாங்களோ அந்த தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும். சார், கட்டண உயர்வு நாங்கள் எந்த மாற்றமும் நாங்கள் சொல்லலையே சார், நீங்களாக ஒரு செய்தி போட வேணாம். ஏன்னா வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மின்வாரியம் எந்த நிலைமையில் இருக்குது, இன்னும் நம்ம செய்ய வேண்டிய பணிகள் எவ்வளோ இருக்குது, மற்ற மாநிலங்களில் மின் கட்டணங்கள் எவ்வளோ இருக்குது, தமிழகத்தில் மின் கட்டணங்கள் எந்த நிலையில் இருக்குது, 67 கோடி ரூபாய்க்கு வந்து நம்ம நிலுவைத் தொகை வச்சுருந்தோங்கிறதுக்காக வந்து நமக்கு வழங்க வேண்டிய மின்சாரத்தை கூட பெற முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இருந்தது. இப்போ நம்ம எப்படி மேம்படுத்த முடியும்? அதனால் அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. நீங்கள் வந்து அது வந்து ஒரு செய்தியாகவே பெருசாக ஒரு பூதகரமாக ஆக்கி விட்டுருவோம். நாங்கள் பொதுவாக என்னன்னு கேட்டாங்கன்னா எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான அந்த நிலை கட்டணங்களில் அதிகமாக இருப்பதாக கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதுவும் வந்து மின்வாரியம் கவனத்திலே கொண்டு அதை குறைத்து எம்எஸ்எம்இயில் மட்டும்தான், நீங்கள் மற்றதெல்லாம் சேர்த்து குறைக்கிறான்னு நினச்சிட வேண்டாம், எம்எஸ்எம்இயை மட்டும் அதற்கான நிலை கட்டணங்கள் குறைக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை இருக்குது. ரெண்டாவது நம்ம எது இதில் குறைக்கிறோங்கிறது நம்ம மின்வாரியம் வந்து தாக்கல் செஞ்சிடும், அப்போ இருந்து நடைமுறைக்கு வரும் சார். அந்த மாதிரி வந்து லீகல் மெம்பர் இருந்தால் தான் கட்டணங்கள் உயர்த்தப்படணுங்கிற சட்ட விதிகள் இல்லை. அவங்க வந்து அது ஒரு காரணமாக தேடி போய் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இப்போ இடைக்கால தடை நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு நீதியரசர்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை இனிமேல் ஒழுங்குமுறை ஆணையம் எடுக்கும். சார், அடுத்தடுத்த நடைமுறை தானே சார், நீங்கள் 100 பேர்த்துக்கு வந்து பணியாளர்கள் தேர்வுக்கு எடுக்கிறோம், 70 பேர் தான் தகுதியானவங்க இருந்தால் 70 பேர் தானே எடுக்க முடியும். 100 பேர்த்துக்கு போட்டு ஏன் சார் 70 பேர்த்துக்கு எடுத்துங்கன்னு கேட்குறது ஒரு தவறான கருத்து தானே. நீ அப்படி முன்வைக்க வேண்டாம். என்னென்னு கேட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அடுத்தடுத்த நடைமுறைகள் வரிசையாக நீங்கள் ஒன்றுனா அவசரப்பட்டு போட்டாமீங்க. சில நேரங்களில் கொஞ்சம் காலதாமதமாச்சுன்னா ஏன் காலதாமதமாச்சுன்னு கேட்பீங்க. உடனே விரைவாக போட்டால் கூட வந்து என்ன அவசர கதியில் போட்டாங்க, எதுக்கு இவ்வளோ அவசரம்னு நீங்களே ஒரு கேள்வி கேட்பீங்க. இல்லை அது ப்ராசஸில் இருக்குது சார், அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அடுத்த கட்ட இப்போ என்னங்கிறத நாங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு ப்ராசஸ். வேறு ஏதாவது அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ 5 டிவிஷனில் யூஜி கேபிள் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 7 டிவிஷனில் அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு இறுதி நிலைக்கு வந்திருக்கு. விரைவாக அந்த மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்ட பிறகு 7 டிவிஷன்லேயுமே வந்து மனு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி யூஜி கேபிள் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்க இருக்கின்றன. மனு முதலமைச்சருடைய உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னை மாநகராட்சியினுடைய, இது நீங்கள் உங்களுக்கு தெரியும், இது அரசியலில் நான் சொல்லலை,
கடந்த காலங்களில் கடந்த ஆட்சியில் வந்து தொடர்ந்து சட்டமன்றத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சென்னை முடிச்சிருவோம் முடிச்சிருவோன்ட்டு. பட் இன்னும் இப்போ 5 டிவிஷன் நடந்துகிட்டு இருக்கு, 7 டிவிஷனில் பெண்டிங் இருக்குது. அதனால் சென்னை மாநகராட்சியினுடைய விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகள் உட்பட சென்னை மாநகராட்சி முழுவதும் யூஜி கேபிள் அமைக்கப்பட்ட மாநகராட்சியாக இருக்க வேண்டும் என்று மனு முதலமைச்சர்கள் உத்தரவு கொடுத்துருக்காங்க. அடுத்து 7 டிவிஷனில் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்காங்க. மழைக்காலத்தில் மின்தடை ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜூன் 17 சிறப்பு பராமரிப்பு பணி முடிவெடுத்தார். ஆனால் 2 வாரத்துக்கு முன்னாடி மழையிலே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மின்தடை, ஆனால் மின்தடை வந்துருச்சு. ஆனால் நம்ம சிறப்பு பராமரிப்பு பணியில் 6 லட்சம் மரக்கிளைகளாக சார், மரக்கிளைகள் அகற்றுறதுக்கும் மழை வந்து வேரோட ஊறி நல்லா மழை 4 நாள் பெய்யும்போது வேரோட ஊறி மரம் சாயறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மரம் சாய்ஞ்சு பாதிப்பு ஏற்படுறதுக்கும் மரக்கிளைகள் அகற்றுறதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மின்கம்பிகளை ஒட்டி போகிற மரக்கிளைகள் அகற்றோம், நல்லா இருக்கிற மரத்தை போய் நம்ம வெட்ட முடியாது வேரோட. இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு செய்தி போடுவீங்க, இந்த மாதிரி மரத்தையெல்லாம் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. மழையால் வந்து ஊறி போய் அந்த மரங்கள் சாய்கின்ற பொழுது அது பாதிப்பு தான் ஏற்படும். நான் அது நேற்று சொன்னேன் எவ்வளோ இடங்கள் வந்து பாதிப்புகள் இருந்துச்சுன்ட்டு. தொடர்ந்து மழை பெய்யும்போது இப்போ ஊட்டி போகிறோம், மரம் சாஞ்சி தானே வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது நீலகிரியில். இப்போ அந்த மரங்களை ஏன் சார் முன்னாடி அகட்டலின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது? பராமரிப்பு பணிகள்ங்கிறது வேறு சார், மழையால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வேறு. பராமரிப்பு பணிகள்ங்கிறது மின்கம்பியை ஒட்டி எந்தெந்த கிளைகள்லாம் இருக்கோ மரக்கிளைகள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் அகற்றிடுறோம். மரங்கள் வந்து முழுவதுமாக சாய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பாதிப்புகள் தான். இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஏற்படக்கூடிய அந்த மலையில் ஏற்படக்கூடிய சில இடங்களில் வந்து நம்மளே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக மின் விநியோகத்தில் எங்கே அதிகமான மலைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து விநியோகத்தை நம்ம நிறுத்தி வச்சிடறோம். மழை நின்றதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஆன் பண்ணுறோம். ஏன்னா உயிரிழப்புகள் பாதிப்புகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதனால் வந்து நீங்கள் அதில் நாங்கள் சப்ளை கொடுத்து ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் அது பெரிய பூதகரமாயிரும். அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் நாங்கள் நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் விநியோகம் பண்ணுறோம். சரி, இப்போ மாநகராட்சியில் உங்களுக்கு தெரியும் பாதாள சாக்கடை அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா அதிகமாக நேற்று மனு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பிறகு மாநகராட்சி நிர்வாகமும் மின்வாரியம் இணைந்து தான் அந்த பணிகளை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்முடைய ஸ்டாஃபும் அங்கே இருக்காங்க பணிகள் நடக்கும்போது கூட. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து, இப்போ நான் சொன்னீங்களா, நேற்று ஏற்பட்ட பாதிப்புகளில் சென்னையில் மட்டும் 48 இடங்களில் அந்த பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. காரணம் வந்து அந்த வேலை நடக்கிற மாநகராட்சியினுடைய பணிகள் நடக்கிறதுனால அவங்களும் இந்த மாதத்துக்குள்ளே முடிக்கிறாங்கன்னு ஒரு திட்டமிடல் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பணிகளை அவங்களுக்கான நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும். அதனால் அந்த பணிகள் முடிந்த பிறகு நம்முடைய பணிகள் விரைவுபடுத்தப்படும். பல முறை நான் சொல்லிட்டேன் சார், அதை திரும்ப திரும்ப அதையே நீங்கள் கேட்க வேண்டியதில்லை.